குசுமி பொக்கிஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு. அதுக்கு நம்ம ஒரு சின்ன குக்கரில் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். நான் பாசி பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். 25 கிராம் பாசி பருப்பு போட்டுக்கலாம். அதை நம்ம நல்லா அலசி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, நான் ஒரு புடலங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த பிறகு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருகப்பிலை போட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை நம்ம போட்டுக்கலாம். இப்போ புடலங்காவை நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம புடலங்காலேருந்து வர தண்ணியிலேயே நம்ம புடலங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். புடலங்காய் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்க்கணும். இப்போ வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பாசி பருப்பு அதோட சேர்த்துக்கலாம். இப்போ பருப்போடு நம்ம புடலங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் புடலங்காவும் பாசி பருப்பும் நல்லா கலந்து வரணும். நீங்கள் இந்த புடலங்காவை ரச சாதத்தோட, புளிக்குழம்போட, சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக நம்ம கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. அப்போ நம்ம கூட்டு ரொம்ப டேஸ்டியாக வரும். நல்லா கலந்து விட்டுறலாம். நான் வந்து கொஞ்சம் போல் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நம்ம கடைசியாக தான் தேங்காய் துருவல் போடணும். நம்ம தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.